வலைத்தள மோகம், குறிப்பாக டிக்டாக் மோகம் திருப்பூரில் ஒரு பெண்ணின் உயிரையே பறித்திருக்கிறது. யூடியூபில் பிரபலமாக வேண்டும், லைக்ஸ் நிறைய வாங்க வேண்டும், அதன் மூலம் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையை அதிகரித்து நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பது இன்று வயது வித்தியாசம் இல்லாமல் வெறியாகவே மாறியிருக்கிறது. அதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் தன்மானத்தை விட்டு கீழே இறங்கி வரவும் தயாராக இருக்கிறார்கள். அப்படி ஒரு போதை தலைக்கேறி அதற்காக தன் உயிரையும் இழந்திருக்கிறார் திருப்பூரைச் சேர்ந்த 36 வயது சித்ரா. சித்ராவுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இதில் ஒரு மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. சாதாரண நடுத்தர குடும்பம்தான் சித்ரா உடையது. அவரது கணவர் அமிர்தலிங்கம் அருகில் உள்ள பனியன் கம்பெனியில் கூலி தொழிலாளி. சித்ராவும் இன்னொரு பனியன் கம்பெனியில் தையல் தொழிலாளியாக வேலை பார்த்து வருபவர்தான். டிக்டாக் காலம் தொட்டே அதன் மீது தீராத ஆர்வம் கொண்டவர் சித்ரா. அதனால் அவர் தொடர்ச்சியாக டிக்டாக்கில் வீடியோ பதிவுகளை வெளியிட அதுவும் பிரபலமானது. அதனால் தொடர்ந்து தினசரி வீடியோ பதிவுகளை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டினார் சித்ரா. வியூஸும் லைக்ஸும் அதிகரிக்க தான் யார் என்பதையும் தன் வயது என்ன என்பதையும் மறந்து டிக்டாக்கிற்கு அடிமையானார் சித்ரா. ஆனால் இது எதுவும் அவர் கணவருக்கு பிடிக்கவில்லை. தன் மனைவி அடுத்தவர்களின் பார்வை பொருளாவதை முற்றிலும் விரும்பவில்லை சித்ராவின் கணவர். இதனை அவர் கண்டித்தாலும் சித்ரா அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. இதனால் தினசரி குடும்பத்தில் சண்டை நடப்பது வாடிக்கையானது. இதற்கிடையே டிக்டாக் தடை செய்யப்பட அந்த இடைப்பட்ட காலத்தில் சிலரின் தூண்டுதலினால் சினிமா ஆசையும் வந்தது சித்ராவுக்கு. குடும்பத்தினரின் பேச்சையும் மீறி சினிமா வாய்ப்பு தேடி சென்னை சென்றார் சித்ரா. சில மாதங்கள் சென்னையில் தனியாக தங்கியிருந்த சித்ராவுக்கு எதிர்பார்த்தது போல சினிமா வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் மீண்டும் திருப்பூர் திரும்பினார் சித்ரா. தனது 2 மகள்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சித்ராவுடன் மீண்டும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தார் அவர் கணவர். இதற்கிடையே இன்ஸ்டாகிராமின் இன்ஸ்டா ரீல்ஸிலும் சித்ரா தன்னுடைய வீடியோக்களை பதிவிட அந்த பதிவுகளும் பிரபலமானது. இதனால் மறுபடியும் சித்ராவுக்கு சினிமா ஆசை துளிர்விட ஆரம்பித்தது. அதனால் மறுபடியும் சினிமா வாய்ப்புக்காக தனியாக சென்னை செல்ல தயாரானார் சித்ரா. ஆனால் இந்த முறை சித்ராவின் கணவர் அவரை சென்னைக்கு அனுப்ப தயாராக இல்லை. இதனால் சம்பவத்தன்று 2 பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் அதனைத் தொடர்ந்து சண்டையும் ஏற்பட்டது. ஆத்திரம் அடைந்த சித்ராவின் கணவர் சித்ராவின் துப்பட்டாவால் சித்ராவின் கழுத்தை நெரித்து கொலை செய்தார். சீக்கிரம் பிரபலமாக வேண்டும், சீக்கிரம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சின்னத்திரை நட்சத்திரம் சித்ரா தன் வாழ்க்கையை இழந்தது போலவே வாழ வேண்டிய வயதில் டிக்டாக் மோகத்தால் தன் உயிரையும் இழந்துவிட்டார் திருப்பூர் சித்ரா.